ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு வந்து தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு பெரிய இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான். ரொம்ப சிம்பிள், அதாவது தேங்காய், சீனி, பால். பால் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இப்போ வந்து இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு இந்த ப்ரௌனாக இருக்கு பாருங்க, இதெல்லாம் அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், சும்மா பூ மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து இந்த தேங்காய் பர்ஃபியோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 1.5 கப்பு நான் எடுத்திருக்கேன் இப்போ தேங்காய். சீனி வந்து 1 கப்பு. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப்பு சீனி எடுத்தீங்கன்னா 1.5 கப்பு தேங்காய், பால் வந்து 1/2 கப்பு. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ இந்த பர்ஃபியை வந்து நம்ம ஊத்துறதுக்கு ஒரு ட்ரே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து டக்குன்னு ஆற சமயம் நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேயில் எடுத்து நெய் தடவி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் சீனி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காயும் போட்டுடணும். இந்த பாலையும் ஊற்றிடணும். இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் போட்டு சீனியும் போட்டிருக்கிறதுனால அந்த சீனி இளகி வரும். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும், இல்லாட்டி வந்து அந்த தேங்காயோட கலரெல்லாம் மாறிடும், பர்ஃபி வந்து வெள்ளையாக வராது. நீங்கள் இதை வந்து தேங்காய் துருவியும் செய்யலாம், அது துருவி செய்யறச்சு அந்த ப்ரௌன் பார்ட்டெல்லாம் வரும். அதனால பர்ஃபி வந்து கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனும் ஒயிட்டுமாக இருக்கும். அதுக்கு தான் அந்த ப்ரௌன் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கிட்டோம்னா அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், பர்ஃபியும் பார்க்க ஒயிட்டாக இருக்கும். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படியே கிளறிக்கிட்டு இருக்கணும், கைவிடாமல் கிளறணும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா கிளறணும்னா சட்டியில் ஒட்டாமல் இப்படி வரும். இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும், அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும். இப்போ இதை அப்படியே ட்ரேயில் கொட்டி இப்போ நல்லா சமப்படுத்தியாச்சு பர்ஃபியை, நல்லா வெது வெதுன்னு ஆறிடுச்சு. இதை வந்து இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணினோம்ல, இதெல்லாம் அப்படியே அழகாக வருது. எடுத்து உடனே வந்து எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறின பிறகு எடுக்கணும். உடனே எடுத்தால் அப்படியே பிளேட்டில் ஒட்டிக்கும். இப்போ தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.